நேர்களே, ப்ளஸ் டூ ரிசல்ட்ஸ் டென்த் ரிசல்ட்ஸ்லாம் வந்துருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் என்னென்ன மாதிரியான கோர்சஸ் இருக்குது, அதுக்கான ஸ்கோப்ஸ்லாம் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். அசோக்குமார் குடியாத்தத்துலேருந்து கால் பண்ணியிருக்கிறீங்க. வணக்கம் அசோக்குமார், உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் சார்கிட்ட கேட்கலாம். அசோக்குமார் சொல்லுங்கள். அசோக்குமார், நீங்கள் இனிப்பில்தான் இருக்கீங்க. சொல்லுங்கள் அசோக்குமார். அங்க எங்க பொண்ணு வந்து 10th வந்து 472 எடுத்திருக்காங்க. சரிங்க, 10th 472. அவங்க மேல அடுத்து பிளஸ் 1 எந்த சப்ஜெக்ட் எடுக்கறானு கேக்குறேன். அந்த மெயின் சப்ஜெக்ட் ரெண்டுல எனக்கு மார்க் சொல்லுங்க. மேத்ஸ் எவ்வளவு, சயின்ஸ் எவ்வளவு? மேத்ஸ் வந்து 99 சார். சயின்ஸ்? அறிவியல் சார் 96 சார். 96. ஓகே, ரெண்டுமே நல்ல மார்க்ஸ். இப்போ என்னென்னு கேட்டிங்கனாக்கா, மீடியா ரிலேட்டட் கோர்சஸில் இன்றைக்கி ஊடகம் வளர்ச்சி அடைஞ்சிருக்க அளவுக்கு ஊடகத்துறை சார்ந்து படித்தவர்கள் இருக்காங்களான குறைவு. அதாவது அப்போ அது சார்ந்து சில ப்ரோக்ராம்ஸ் பார்த்திங்கனாக்கா, விஸ்காம்ங்கிறது வந்து ஓரளவுக்கு பாப்புலராக நிறைய காலேஜஸில் இருந்துகிட்ருக்க ஒரு கோர்ஸ். அதுக்கு அடுத்தடுத்த லெவலில் வந்து பார்த்திங்கனாக்கா, எலக்ட்ரானிக் மீடியா, ஜேர்னலிசம், மாஸ் கம்யூனிகேஷன், அனிமேஷன் அண்ட் கிராஃபிக்ஸு. ஸோ இது மாதிரி இன்றைக்கி ஊடகத்துறை சார்ந்த கோர்சஸ் வந்து ஒரு பெரிய பட்டியல் இருக்குது. எகெயின் பார்த்தீங்கன்னாக்க, இந்த ஊடகத்துறை சார்ந்த கோர்சஸ் பார்க்கும்போது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்றைக்கி நிறையா இருக்குது. அப்போ நம்ம வந்து பெரும்பகுதியினர், ஒரு குறிப்பாக ரூரலில், கிராமப்புறங்களில் அல்லது மீடியா சாராத குடும்பங்களில் இருக்கிறவங்களுக்கு அதை பற்றின அவேர்னஸ் குறைவுங்கிறதால அதிகம் பேர் அதை எடுக்கிறது இல்லை, இல்லை பேரண்ட்ஸ்கிட்ட அக்செப்டன்ஸ் கிடைக்கிறது இல்லை. கண்டிப்பாக அதை படிச்சு நீ என்ன பண்ண போகிற அப்படிங்கும் போது இவங்களால் அதை கன்வின்ஸ் பண்ண முடியாது. இது இது ஒரு காரணம். இன்னொரு காரணம், இந்த கல்லூரிகளுமே அதுக்கு காரணம். விஸ்காம்ங்கிறது சினிமா டைரக்டர் ஆகிற கோர்ஸாக நம்ம ஊரில் தப்பாக சொல்லி வச்சுட்டாங்க. ஊடகம்ங்கிறது அதில் இருக்குன்னு 10க்கும் மேற்பட்ட அட்வர்டைஸிங்கில் தொடங்கி பப்ளிக் ரிலேஷன்ஸில் தொடங்கி ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்லேருந்து ஒரு 10 பிரிவுகள் இருக்குது. இவங்க எல்லாருமே இந்த கோர்ஸை விற்பதற்காக, இது சினிமா டைரக்டருக்கு ஆகிறதுக்கான கோர்ஸாக ஆக்கிட்டாங்க. இது சினிமா டைரக்டர் ஆகிறதுக்கான கோர்ஸு கிடையாது. அப்போ இந்த இதனை சார்ந்த பிரிவுகளில் நிறைய சேர்ந்துட்டு இன்னைக்கு வந்து வர தொடங்கி இருக்கிறாங்க. ஸோ இது வந்து நம்ம பிள்ளைகள் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகம் கவனம் செலுத்தணும், இதில் உள்ள வர முயற்சி பண்ணணும். இது 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 ஒரு பகுதியான ஊடகத்துறை சார்ந்த கோர்சஸ் வந்து. அதற்கு பிறகு பார்த்திங்கனாக்கா, சில ஏரியாஸை வந்து எவர்கிரீன் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா, சைக்காலஜி, பிஎஸ்சி சைக்காலஜி. ஒரு காலத்தில் இது பெண்கள் கல்லூரிகளில் மட்டும் இருக்கிற படிப்பாக இருந்தது. இப்போ இன்றைக்கு இருபாலரும் படிக்கக்கூடிய எல்லா கல்லூரிகள்லையும் இருக்க ஒரு படிப்பு. எப்படி ஒரு டாக்டர் வந்து தனியாக போர்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ அது மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு சைக்காலஜி முடித்தவர் கிளினிக்கல் சைக்காலஜிஸ்டாக போர்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஏன்னா இன்றைக்கி டாக்டரை தாண்டின பல பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடியவர்கள் இவர்கள் தான் இருக்காங்க. இது வந்து குடும்பத்தில் இருக்கிற பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கான பிரச்சனை தொடங்கி கணவன் மனைவிக்கு பிரச்சனைலேருந்து காதலர்கள் பிரச்சனை வரைக்கும் அத்தனையும் தீர்த்து வைக்கக்கூடியவர்கள் இந்த கவுன்சிலர்ஸ் தான். அப்போ சைக்காலஜி வந்து இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான படிப்பாக இருக்குது. சொல்லப்போனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இயல்பாகவே அந்த ஆப்டிடியூட் இருக்கும். இந்த பள்ளி படிப்பிலே இவங்க பல பஞ்சாயத்துகளை தீர்த்து வைக்கிறவங்களாக இருப்பாங்க வந்து. ஸோ அது வந்து இன்றைக்கி கவனம் செலுத்த வேண்டிய ஒரு படிப்பாக பிஎஸ்சி சைக்காலஜி இருக்குது. ஓகே சார், தொடர்ந்து நம்ம பேசல ஒரு நேர் இணைஞ்சிருக்கிறாங்க. அப்துல் கதர் சென்னையில இருந்து கால் பண்ணிருக்கீங்க. வணக்கம் அப்துல் கதர், உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். கதர் வாங்க. ஹலோ அப்துல் கதர் சொல்லுங்க சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். என் பையன் வந்து 391 10th எடுத்திருக்காப்ல. சரிங்க. அவரோட
சயின்ஸ் வந்து 83 எடுத்திருக்காரு. அவர் துணிஞ்சு எடுக்கலாம் அந்த சார்ந்த குரூப்பை. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டுமே குறைவுன்னு நான் சொல்ல மாட்டேன். சரி, உங்களுக்கு 60 ஃபர்ஸ்ட் கிளாஸு, 75 நமக்கு வந்து டிஸ்டிங்ஷன், ரெண்டுலேயும் டிஸ்டிங்ஷன் தான் எடுத்திருக்காரு. அதனால் நீங்கள் தைரியமாக வந்து இப்போ மேத்ஸ் சயின்ஸ் குரூப்பே துணிஞ்சு எடுக்கலாம். ஏன்னா துணிஞ்சு எடுக்கலாம், இந்த டென்த்தை வச்சு நம்ம முடிவெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிளஸ் ஒன்ல அவருக்கு இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான ஸ்கோப் நிறையா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், மேத்தமெட்டிக்ஸில் தன்னை எப்படிலாம் நம்ம மேம்படுத்திக்கணுங்கிறதுக்கு ஒரு டியூஷன் கூட வச்சுக்கலாம். சயின்ஸை பொறுத்தவரை அவர் கம்ஃபர்டபுளாக தான் வாங்கிட்டு இருக்காரு. ஸோ அதனால் வந்து அவரால் ஃபேர் பண்ண முடியும். நீங்கள் துணிஞ்சு மேத்ஸ் சயின்ஸ் குரூப்பே சேர்ந்து எடுக்கலாங்கிறது என்னோட கருத்து. பயோமேக்ஸே எடுக்கலாம், தாராளமாக எடுக்கலாம், தாராளமாக எடுக்கலாம். சரிங்க சார், அதுக்கு ஃபியூச்சர் இருக்கா சார்? இப்போ இவர் வந்து மிகப்பெரிய அளவு இருக்கிறாரு. ஸோ 2004 அடுத்த 2 2006 வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், 2024 இருக்கும். தைரியமா எடுக்க சொல்லுங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிபிஏ மட்டும் தான் இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்குது. பிபிஏ மேனேஜ்மெண்ட் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு பண்றாங்க. அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்குது. சார், எனக்கு ரெண்டு டவுட் இருக்கு சார். பிபிஏ எடுக்கிறது வந்து நான் உங்க கவர்மெண்ட் காலேஜ் எடுக்கலாமா, இல்ல நான் பிரைவேட் காலேஜ்ல அப்ளை பண்ணலாமா? ஓகே, எனக்கு என்னன்னா கவுன்சிலிங் ரெண்டுலயும் போட முடியும். பிரைவேட் காலேஜ்ல இப்ப இன்ஜினியரிங் இருக்கிற மாதிரி பிரைவேட் காலேஜ்ல வந்து கவுன்சிலிங் போட்டு எனக்கு சீட் கிடைக்குமா நல்ல காலேஜ்ல? ஓகே, இது ரெண்டு பத்தையும். ஓகே ஃபைன். சரி, ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் உறுதி கொடுக்கறது, பிபிஏ வந்து நல்ல சிறந்த ஒரு படிப்பு. அதாவது என்னன்னு கேட்டிங்கனாக்க, இப்போவே உங்களுக்கு கிளாரிட்டி இருந்துருச்சுனாக்க, நாளைக்கு வந்து இந்த பிபிஏ முடித்த பிறகு அழகாக எம்பிஏ போக முடியும். ஸோ பிபிஏ வந்து தேர்ந்தெடுத்துருக்கிறது சரியான முடிவு, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ நீங்கள் கேட்குற அந்த ப்ரைவேட்டாக கவர்மெண்ட்டான்னு கேட்குறதுல வந்து உங்களை பயன்படுத்தி நல்ல நான் விரிவான ஒரு ப்ரொசீஜரை சொல்லிடுறேன். பிரைவேட்டை பொறுத்தவரையிலும் நீங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, 1க்கும் கல்லூரிகளுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும். ஒரு கல்லூரியை மட்டும் போட்டுட்டு நம்ம கிடச்சிரும்னு தைரியமாக இருக்கக்கூடாது. ஸோ 1க்கும் கல்லூரிகளுக்கு போடணும். ஒன்று, கவர்மெண்ட்டை பொறுத்தவரையிலும் என்னென்னா, கடந்த சில ஆண்டுகளாக நீங்களே குறிப்பிட்ட மாதிரி எப்படி வந்து என்ஜினியரிங்க்கு சிங்கிள் விண்டோ கவுன்சிலிங் இருக்கோ, அதே மாதிரி அரசாங்கத்தில் வந்து மொத்தம் 164 கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் தமிழ்நாட்டில் இருக்குது. இந்த காலேஜஸில் சேர்றதுக்கு tngaza.in அப்படிங்கிற வெப்சைட்டில் ஆல்ரெடி ஓப்பன் ஆகிடுச்சு அப்ளிகேஷன்ஸு. இதுக்கு வந்து இன்னும் 20ஆம் தேதி வரைக்கும், இந்த மாதம் மே மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் இருக்குது, நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இதில் இருக்க அட்வான்டேஜ் என்னென்னா, சிங்கிள் அப்ளிகேஷன் மூலமாக 164 கல்லூரிகளில் நீங்கள் எத்தனை கல்லூரிகளை வேணாலும் சூஸ் பண்ணலாம். ஒவ்வொரு கல்லூரியிலும் உங்களுக்கு தகுதியான எத்தனை பாடப்பிரிவுகளை வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த 20ஆம் தேதி லாஸ்ட் முடிச்சிட உடனே 24ஆம் தேதி, இந்த மேலேயே 24th அன்னைக்கு ரேங்க் லிஸ்ட் போட்டுருவாங்க. அதாவது இந்த ரேங்க் லிஸ்ட் எப்படி வரும்னா, அந்தந்த காலேஜ் போடும் ரேங்க் லிஸ்ட்டு. ஒரு குறிப்பிட்ட கல்லூரியில் தமிழ் இலக்கியத்துக்கு விண்ணப்பிச்சிருந்தாங்கன்னா அதுக்கு தனி ரேங்க் லிஸ்ட்டு, எக்கனாமிக்ஸ் விண்ணப்பிச்சிருந்தா அதுக்கு தனி, பிபிஏ நீங்கள் கேட்டுக்க பாருங்க அதுக்கு தனி ரேங்க் லிஸ்ட். இந்த மாதிரி இப்போ வந்து கவுன்சிலிங்க்கு அந்த காலேஜ்லேருந்து கூப்பிடுவாங்க அவங்கள. ஸோ அதில் கிடைக்குதா இல்லையாங்கிறது அப்போ தெரிஞ்சிடும். இது மாதிரி ஒவ்வொரு காலேஜும் தனித்தனியாக வந்துகிட்டு இருக்கோம். அப்ளிகேஷன்ஸ் கட்டணமும் குறைவு, கல்வி கட்டணமும் குறைவு. இதில் இந்த கவுன்சிலிங் கூப்பிடுறதுக்கு எப்படி அந்த மார்க்ஸ் அடிப்படை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க, சப்போஸ் நீங்கள் பிஏ தமிழுக்கு விண்ணப்பிக்கிறீங்கன்னாக்க உங்களோட தமிழ் மதிப்பெண்ணை மட்டும் எடுத்துக்கிறாங்க. பிஏ இங்கிலீஷ்க்கு விண்ணப்பிக்கிறீங்கன்னா உங்களுடைய இங்கிலீஷ் மதிப்பெண்ணை மட்டும் எடுத்துக்கிறாங்க. மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸுக்கும் உங்களுடைய கோர் சப்ஜெக்ட்ஸ் 4 இருக்கு பாருங்கள், அந்த 4 சப்ஜெக்ட்ஸோட ஆவரேஜை எடுத்துக்கிறாங்க. ஸோ இதுதான் அடிப்படை. ஸோ நீங்கள் வந்து அரசாங்க கல்லூரிகளில் நல்ல ஸ்டாண்டர்டு உள்ள நிறைய கல்லூரிகள் நல்லாவே இருக்குது குறைந்த கட்டணத்தில். அதனால் நீங்கள் தாராளமாக ஆன்லைனில் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ரெக்கமெண்டேஷன். ஓகே சார், இப்போ அடுத்ததான் இன்னொரு நேயர் இணைஞ்சிருக்கிறாங்க, அவங்க கிட்ட பேசலாம். அலெக்ஸ் ஃப்ரம் பெங்களூர், வணக்கம் அலெக்ஸ், உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். அலெக்ஸ் சொல்லுங்க. சார் வணக்கம். சார் வணக்கம்.
சார், நான் இப்ப தற்சமயம் ஒரு ரெண்டு நிமிஷம் முன்னாடி கால் பண்ணேன், எனக்கு சரியா விளங்கல டிவி சவுண்டால. என்னோட பேரை வந்து 578 எடுத்திருக்கேன் சார். மேக்ஸ் அண்ட் பயாலஜில சென்டம் எடுத்திருக்கான். வெரி குட். பிசிக்ஸ்ல 99 எடுத்திருக்கிறான். எந்த காலேஜில் சேரலாம்னு கேட்கறேன் சார். ஓகே, அதாவது இப்போ அவர் எந்த பக்கம் போக போறாரு? அவர் எல்லாத்துலையும் எடுத்திருக்கிறதால மெடிசன் சைடு போக போறாரா, இன்ஜினியரிங் சைடு போக போறாரா? இன்ஜினியரிங் சைடு போறதா இருக்காரு சார். இன்ஜினியரிங் சைடில் அவர் விரும்பிய கல்லூரி விரும்பிய பிரிவே கிடைக்கும். அதனால் வந்து இப்போ ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் தொடங்கி தமிழ்நாடோட சிங்கிள் விண்டோ கவுன்சிலிங் டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷனில் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் தொடங்கிடுச்சு. இன்னும் நிறைய டைம் இருக்குது, அதை விண்ணப்பிக்க தொடங்குங்க. அவருக்கு வந்து முதல் நாள் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்லேயே அவருக்கு விரும்பிய கல்லூரி விரும்பிய பாடப்பிரிவு கிடச்சிருந்த மதிப்பெண்ணுக்கு. இந்த காலேஜ் எதுதான் கொஞ்சம் ஃபஸ்ட்டு என்னங்க இந்த காலேஜ்? எந்த காலேஜ் தான் அவரோட மதிப்பெண்ணுக்கு? காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி, சிஇஜி அண்ட் எம்ஐடி, இது ரெண்டும் டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த ரெண்டுலேயுமே அவருக்கு கிடைச்சிரும். அதனால் நீங்கள் ஒரு காலேஜை பற்றி கவலையப்பட வேண்டாம். ஓகே சார், ஆல் தி பெஸ்ட். உண்மையிலே இன்னைக்கு நம்மகிட்ட இந்த டாப்பர்ஸ் எல்லாம் பேசுகிறாங்க. அதை தவிர நல்ல ஒரு சர்ப்ரைசிங் மகிழ்ச்சியான விஷயம் என்னன்னா, ஹைதராபாத்லேருந்து நமக்கு காலு, பெங்களூர்லேருந்து தொடர்ச்சியாக கால்ஸ், மாநிலம் தாண்டி நமக்கு காலர்ஸ் வந்து வந்துட்டு இருக்காங்க. சரி, இப்போ நம்ம இனோவேஷன் கோர்ஸ் பற்றி பேசிட்டு இருந்தோம், அதில் மீடியா சம்மந்தப்பட்ட கோர்சஸ் பற்றியும் பார்த்தோம், அதுக்கப்புறம் சைக்காலஜி பார்த்தோம். இது எல்லாத்தையும் தவிர்த்து என்னென்ன மாதிரிலாம் இருக்கு சார்? இன்னும் பார்த்தீங்கன்னாக்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த எவர் கிரீன் கோர்சஸ்னு சில விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் சார், குறுக்கீடுக்கு மன்னிக்கவும், நேர் அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கிறாங்க. கண்ணன் நெய்வேலியிலிருந்து கால் பண்ணியிருக்கிறீங்க. வணக்கம் கண்ணன், உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். சொல்லுங்க கண்ணன். ஒன்றும் இல்லை சார், என்னுடைய டாக்டர் வந்து சிபிஎஸ்சி இப்போ 12th பரிசு எழுதியிருக்கிறா, இப்போ வெயிட்டிங் ஃபார் ரிசல்ட்டு. என்ன குரூப்? வந்து பியூர் சயின்ஸ் குரூப் மேடம் சார். வெரி குட், சொல்லுங்க. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அவளை பிஎஸ்சி சைக்காலஜிக்காக அப்ளை பண்ணியிருக்கிறேன். ஒரு காலேஜில் அப்ளை பண்ணியிருக்கேன், அவிலியான்சிங் காலேஜில் அப்ளை பண்ணியிருக்கேன். சரி. பேரலாம் நான் வந்து டிஎம்எஸ் ஆப் பண்ணுறதுனால அதுக்கும் நான் அப்ளை இது பண்ணியிருக்கேன். நீட்டு எழுதியிருக்காப்ல, நான் வெயிட்டிங் ஃபார் ரிசல்ட்டு. எனக்கு என்ன கிடைக்கும், அவளுக்கு எதை எந்த படிப்புக்கும் நான் போகலாம்? இல்லை, நீங்கள் சைக்காலஜி தேர்ந்தெடுத்திருக்கிறது நல்ல முடிவு, அதில் எந்த இதுவும் கிடையாது. இப்போ நீங்கள் இந்த இந்தியன் மெடிசன் பற்றி சொல்லியிருக்கீங்க, கரெக்டுங்களா? இந்தியன் மெடிசன் பற்றி சொல்லும்போது நீங்கள் பிஏஎம்எஸோடு நிறுத்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதில் பிஎஸ்எம்எஸ் சித்தா, பிஹெச்எம்எஸ் வந்து ஹோமியோபதி, பியூஎம்எஸ் யுனானி, இத்தனைகளும் இருக்குது. இதை தவிர வந்து நீட்டுக்கு தொடர்பு இல்லாத பிஎன்ஓஎஸ்ஸும் இருக்குது, பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்சஸ். அதுவுமே கூட அவங்க முயற்சி பண்ணலாம், அதுக்கு நீட்டு அவசியம் இல்லை. நீட்டு எழுதின வகையில் அவங்க எவ்வளோ மார்க்ஸ் வரதா சொல்கிறாங்க? 300 to 350 அந்த ரேஞ்சு. என்ன கம்யூனிட்டி பிரிவில் வரீங்க நீங்கள்? இதுதான் சார், ஃபார்வர்டு தான். அப்போ அதுக்கு ரொம்ப குறைவாச்சே, ஏன்னா இப்போ 300 to 350 ஃபார்வர்டுக்கு வந்து ஓசியில் வந்து இந்த மதிப்பெண் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவு தான். அதனால் நீங்கள் ஒன்று நான் சொன்ன மாதிரி அந்த பிஎன்ஓஎஸ் பண்ணலாம், இல்லை மற்ற பேராமெடிக்கல் கோர்சஸ்க்கு நீங்கள் முயற்சி பண்ணலாம், அல்லது நீங்கள் ஏற்கனவே முடிவெடுத்திருக்க சைக்காலஜி நல்ல சாய்ஸ். ஓகே சார், ஆல் தி பெஸ்ட். ஓகே, ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. ஓகே சார், நம்ம தொடர்ந்து இந்த இன்னோவேட்டிவ் கோர்சஸ் பற்றி பேசலாம் சார். ஸோ இந்த இந்த இப்போ இதில் பார்த்து எவர் கிரீன் பார்த்தீங்கன்னாக்கா, எக்கனாமிக்ஸ் எப்பவுமே ஒரு எவர் கிரீன். பிஏ எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா அவர் நல்ல பிரிவு. அடுத்து வந்து சோசியாலஜி நிறைய காலேஜஸில் இருக்கும், பொலிட்டிக்கல் சயின்ஸ். இப்போ இந்த பிரிவுகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சிவில் சர்வீசஸ் எழுதுறதுக்கு இதை தேர்ந்தெடுப்பாங்க. இதை தேர்ந்தெடுத்தால் தான் சிவில் சர்வீஸ் ஆக முடியும்னு இல்லை, பட் நிறைய பேர் இதை விரும்பி தேர்ந்தெடுப்பாங்க இந்த பிரிவுகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா. இதற்கு அடுத்த நிலையில் பார்த்தீங்கன்னாக்கா, எப்பவுமே ஒரு வந்து இந்த ஹிஸ்ட்ரி ஒரு எவர்கிரீன் சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னாக்கா, அது ஆளெல்லாம் அதை வந்து ஒரு மாதிரி யோசிப்பாங்க. பட் அதில் நிறைய வாய்ப்புகள், நீங்கள் தொல்லியல் துறைன்னு சொல்லப்படுற ஆர்க்காலஜி டிபார்ட்மெண்ட்டில் சேர்றதில் தொடங்கி பல விஷயங்களுக்கு அது தெரியுது. அடுத்து ஒரு துறை இருக்குது, ரொம்ப ரேர், குறிப்பிட்ட கல்லூரிகள் பிரமாதமான வாய்ப்பு, ஜியாலஜி, மண்ணியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜியாலஜி முடிச்சிட்டிங்கனாக்கா நம்மளோட ONGC மாதிரி மத்திய அரசு நிறுவனத்துக்கு மன்னிக்கவும் ஒரு நேர் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட பேசலாம். முகமது தர்மபுரியில இருந்து கால் பண்ணிருக்கீங்க. வணக்கம் முகமது, உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். சொல்லுங்க முகமது. முகமது நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, தொடர்ந்து சொல்லுங்க முகமது. கேளுங்க. இப்போ தமிழ்ல 88 எடுத்திருக்கேன். என்னது என்னது? ஹலோ. ஆ சொல்லுங்க. நான் இப்போ தமிழ்ல 88 எடுத்திருக்கேன். சரி. ஹலோ சொல்லுங்க, கேக்குது. தமிழ்ல நான் இப்போ 88 எடுத்திருக்கேன். தமிழ்ல 88 எடுத்திருக்கீங்க, சொல்லுங்க.
இங்கிலீஷ்ல வந்து 100. சரி. மேக்ஸ்ல ஒரு 67. சயின்ஸ்ல ஒரு 86. சரி. இதெல்லாம் 10th மார்க் சொல்லிட்டு இருக்கீங்களா? இப்போ நான் 470 எடுத்திருக்கேன். இப்போ என்ன? ஆமா. சொல்லுங்க, என்ன சந்தேகம் சொல்லுங்க. ரெண்டு சப்ஜெக்ட் எது எடுத்துக்கிட்டோம்? நீங்க முதல்ல இங்கிலீஷ்ல 100 எடுத்தது வாழ்த்துக்கள், பெரிய விஷயம், அது அச்சீவ்மெண்ட். சரியா? நீங்க எல்லாத்துலயும் ஓரளவுக்கு நல்ல மார்க்ஸ் இருக்கிறதால நீங்க உங்க விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க மேத்ஸ் சயின்ஸ் குரூப்பே எடுத்துருங்க. மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இருக்கிறதே தைரியமா எடுக்கலாம். சரியா? ஓகே, ஆல் தி பெஸ்ட், தேங்க் யூ. ஓகே சார், இப்போ நம்ம வந்து தொடர்ந்து பேசலாம் சார். இப்போ இந்த ஹிஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட படிப்புகள், பொலிட்டிக்கல் சயின்ஸ் பற்றிலாம் சொன்னீங்க. இதில் கிரிமினாலஜி அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் சார்ந்த படிப்புகள்லாம் இருக்குல்ல சார்? அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ரொம்ப செலக்டட் காலேஜஸில் தான் இருக்குது. ரெண்டு வகையாக இருக்குது. ஒன்று வந்து கிரிமினாலஜிங்கிற படிப்பாக இருக்குது, இன்னொன்று ஃபாரன்சிக் சயின்ஸ், தடயவியல் துறை. இந்த ரெண்டுமே இருக்குது. இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்க நிறைய பேர் வந்து இதில் கொஞ்சம் அதிகம் எந்த ஓரியன்டேஷன் இருக்குன்னா கெமிஸ்ட்ரி ஓரியன்டேஷன் இருக்கும். இப்போ சமீப பேச்சஸில் ப்ளஸ் டூவில் நிறைய மாணவர்கள் கெமிஸ்ட்ரியில் நல்ல ஆர்வமாக நல்ல மார்க்ஸ் வாங்குறாங்க. அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு இது வந்து ப்ளஸ் இயல்பாகவே இந்த கிரைம் சார்ந்த விஷயங்கள், இதை பற்றி ஒரு புலனாய்வு சார்ந்த விஷயங்கள் ஆர்வம் இருக்கிற மாணவர்களுக்கு இது நல்ல ஒரு கோர்ஸு. ஏன்னா இது செலக்டட் இடங்களில் தான் இருக்கிறதால நாளைக்கு வந்து நல்ல வாய்ப்புகளும் இதில் உண்டு, அரசாங்க வாய்ப்புகளே கூட அவங்களுக்கு உண்டு. ஓகே சார். சார், இப்போ நம்ம அந்த இன்னோவேட்டிவ் கோர்சஸ் பற்றி பேசும் பொழுது ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரியான கோர்சஸ் பற்றியும், ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சில இடங்களில் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்டுன்னு தனி டிகிரியே இருக்குது. பட் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த மீடியா ரிலேட்டட் கோர்சஸ் நம்ம எடுக்கும்போது இது ஒரு எலக்டிவாகவோ இது ஒரு பேப்பராக தனியாக வந்து சொல்லித்தராங்க. இன்றைக்கி வந்து ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் ஒன் ஆஃப் த ஃப்ளரிஷிங் ஏரியா. உதாரணமாக பார்த்தீங்கன்னாக்கா சார், குறுக்கீடுக்கு மன்னிக்கவும், ஒரு நேர் இணைஞ்சிருக்கிறாங்க. மமதா சைதாப்பேட்டிலேருந்து கால் பண்ணியிருக்கிறீங்க. வணக்கம் மமதா, உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் சார்கிட்ட கேட்கலாம். ஹலோ, சொல்லுங்க சார். நாங்கள் சைதாப்பேட்டிலேருந்து பேசுகிறோம். சொல்லுங்கம்மா. பொண்ணு வந்து ப்ளஸ் டூ முடிச்சிருக்காங்க சார், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எடுத்தா, எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், அக்கௌண்ட்ஸ் சப்ஜெக்ட். சரி, இத வந்து இப்போ 302 மார்க் தான் சார் எடுத்திருக்காங்க. இப்போ என்ன அந்த குரூப் இதுன்னா ஒரே எனக்கு புரியல, குழப்பமா இருக்கு எங்களுக்கு, கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே, இல்ல 302 மார்க் தாங்கிறது நல்ல மார்க் தான், ஓரளவுக்கு நல்ல மார்க்ஸ் தான் எடுத்திருக்காங்க. ஒன்லி திங் என்னன்னா, நீங்க வந்து இதுக்கு வந்து பிகாம் எலிஜிபிலிட்டி இருக்கு, பிகாம் அப்ளை பண்ணலாம். அதான் சார், பிகாம் எடுக்கலன்னு சொல்லிட்டு இது பண்ணா அவங்க மேத்ஸ் வருதுன்னு அவங்க கவலை, மேத்ஸ் வருமான்னு கேக்குறாங்க. இவங்களுக்கு என்ன, இவங்க எடுத்துக்கிற சப்ஜெக்ட்ல மேத்ஸ் இல்ல அப்படிதானே? இல்ல, இப்ப கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இருக்கு, காமர்ஸ், அக்கவுண்ட்ஸ். ஆமா, அப்படினா இல்ல, வர மஸ்ட் கிடையாது, ஆனா கொஞ்சம் சிரமப்படுவாங்க. அது இருந்தா நல்லா இருக்கும். அதனால நீங்க பேசாம மற்ற பிபிஏ அந்த மாதிரி எடுக்க சொல்லிடுங்களேன். பிபிஏ எடுக்கிறது உங்களால கொஞ்சம் படிக்க சுலபமா இருக்கும். நீங்க சார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படி எடுக்கலாமா? பிசிஏ எடுக்கலாம், பிசிஏ எடுக்கலாம். அதுல மேத்ஸ் வருங்களா சார்? அதுல மேத்ஸ் வருங்களா? வரும் வரும், நீங்க பிபிஏல கூட வரும். பட் மேனேஜ் பண்ற அளவுக்கு எங்க போ, இந்த இந்த மாதிரி சப்ஜெக்ட் எங்க போனீங்கனாலுமே அது வரும், மேத்ஸ் வரும். அது கஷ்டமா இருக்குங்களா சார், கொஞ்சம் புரிஞ்சிக்கலாமா? இல்ல, என்னன்னா அவங்க இதுல எடுத்திருந்தாலே கொஞ்சம் சிரமப்படுவாங்க, இதுல எடுக்கலங்கும் போது இன்னும் கொஞ்சம் சிரமமா இருக்கும். அதனால கொஞ்சம் கஷ்டம்ன்றீங்களா சார் எடுத்தா? என்னமா, பிகாம் எடுத்தா கஷ்டங்களா, படிக்கலாங்களா? கொஞ்சம் சிரமப்படுவாங்க, கொஞ்சம் சிரமப்படுவாங்க. பிஏ எகனாமிக்ஸ் அது மாதிரி வேல்யூ இருக்குமா சார்? பிஏ எகனாமிக்ஸ் வேல்யூ இருக்கு. ஆனா என்ன அப்படினா, நிறைய பேருக்கு தெரியாது, எகனாமிக்ஸ்மே கொஞ்சம் கணிதம் சார்ந்த பேப்பர் தான். அப்படிங்களா சார்? அதுல நிறைய கிராஃப், கர்வ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் னு வரும். சரிங்க சார். ஓகே, நல்லது, ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் சார். தேங்க் யூ. நல்ல நல்ல வித்தியாசமான கேள்விகள் உண்மையிலேயே வந்து. ஏன்னா இந்த பிள்ளைகள் ஒரு ஒரு கணக்கில் எடுத்துருவாங்க. பெற்றோர்களுக்கு அதனுடைய அவேர்னஸ் பாவம் வந்து இது அடுத்து என்ன இப்போ அது. ஆனால் ஒரு ஒரு வகையில் என்ன அந்த கிளாரிட்டினா, சும்மா ஃபோர்ஸுக்காக போய் ஒரு பிகாம் யோதியோ எடுத்துடாமல் எனக்கு இது வராது அந்த கிளாரிட்டி இருந்தாலே ஒழுங்காக படிச்சிடலாம். எது வருங்கிறத விட எது வராதுங்கிறத தெளிவாக இருந்தால் கண்டிப்பாக சார். அடுத்ததான் இன்னொரு நேரம் இணைஞ்சிருக்கிறாங்க, உங்ககிட்ட பேசலாம். மாணிக் பாஷா தர்மபுரியிலேருந்து கால் பண்ணியிருக்கிறீங்க. வணக்கம் மாணிக் பாஷா, உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். கேட்கலாம் மாணிக் பாஷா, சொல்லுங்க. மாணிக் பாஷா இணைப்புல தான் இருக்கீங்க, பேசலாம். சொல்லுங்க.
சார் நாங்க 12th முடிச்சிட்டோம். சரி, இப்போ என்ன கோர்ஸ் எடுக்கறான்னு டவுட். நாங்க என்ன நிறைய பேர் சார் கேக்குதுங்களா? கேக்குது, சொல்லுங்க உங்களோட மதிப்பெண் சொல்லுங்க சார். நாங்க 12th ல 513 சார். என்ன குரூப்? மேக்ஸ் பயாலஜி கிளாஸ். மேக்ஸ் பயாலஜி. சரி, இப்ப அந்த நாலு சப்ஜெக்ட் மதிப்பெண் சொல்லிட்டு வாங்களேன் சார். பிசிக்ஸ்ல 77. சொல்லுங்க. பிசிக்ஸ்ல 77. கெமிஸ்ட்ரி 88 சார். மேத்ஸ் 86. பயாலஜில 85 சார். ஓகே, ஐ திங்க் பிசிக்ஸ்ல மட்டும் குறைஞ்சிருக்கு இல்லையா? எதிர்பார்க்கறீங்க பாருங்க. இலக்கிற காலேஜ் ஓரளவுக்கு கிடைக்கும், ஏன்னா நீங்கள் எல்லாமே 80+ ஓரளவுக்கு வச்சுருங்க. அண்டு உங்களுக்கு வந்து தனியாக பிசிஎம் கோட்டா இருக்குது, பிசி முஸ்லீம்க்குன்னு தனி கோட்டா இருக்குது. அதனால் உங்களுக்கு வந்து நீங்கள் தைரியமாக முயற்சி பண்ணலாம். ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்குது, அப்ளை பண்ணிவிடுங்க உடனடியாக. ஓகேங்க சார், ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. சரி, இப்போ வந்து மித்த படிப்புகளுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கிற மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லேயுமே என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எதுவும் இருக்கா சார்? ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸை பொறுத்தவரையிலும் இப்போதைக்கு நம்ம தமிழ்நாடு சார்ந்ததில் என்ட்ரன்ஸ் எதுவும் கிடையாது. அதுவே வந்து திருவாரூரில் வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இருக்குது. இந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா CUET, இது ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஆல் இண்டியா லெவலில் நடக்குது. இந்த ஆல் இண்டியா லெவலில் நடக்கிற இந்த என்ட்ரன்ஸ் எழுதினோம்னா ஆல் இண்டியா லெவலில் இருக்கிற சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸில் நம்ம சேரலாம். ஒன்று வந்து நம்ம ஊரில் திருவாரூரில் இருக்குது, இது மாதிரி பல்வேறு மாநிலங்கள்லேயும் இருக்குது. இந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸில் சேர்றதுக்கு மட்டும் இந்த கியூட் எக்ஸாம் எழுதணும். மற்றபடி தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு என்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒன்றும் கிடையாது. மதிப்பெண்கள் அடிப்படையில் மட்டும்தான் முழுக்க முழுக்க அட்மிஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ் இங்கிலீஷ்க்கு வந்து அந்த சப்ஜெக்டை பார்க்குறாங்க, மற்ற எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் அந்த கோர் நாலு சப்ஜெக்ட்ஸில் இருக்க ஆவரேஜ் எடுத்துட்டு அட்மிஷன் கிடைக்கும். சரி, இப்போ வந்து நம்ம ஒரு டிகிரியோ ஏதோ சம்திங் வந்து படிக்கிறோம், படித்து முடிச்சுட்டு ஒரு இடத்துக்கு நம்ம வேலைக்கு போகிறோம். இதை தவிர்த்து படித்து முடித்தோடனே ஆண்டர்பிரினர்ஷிப் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் என்னென்ன மாதிரியான கோர்சஸ்லாம் இருக்குது சார்? சரி, ஆண்டர்பிரினர்ஷிப்புங்கிறது அது ஒரு ஒரு குவாலிட்டி, அது வந்து எந்த கோர்ஸுக்கு தான் வரணும்னு கிடையாது. எந்த கோர்ஸை படிச்சுட்டு வேணாலும் ஆண்டர்பிரினர் ஆகலாம். சொல்லப்போனால் இப்போ இனிமேல் சமீப ஆண்டுகளில் இன்ஜினியரிங் காலேஜஸ்லேயும் சரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் ஆண்டர்பிரினர்ஷிப் செல் அப்படின்னே ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு அக்ராஸ் டொமைன் எல்லா கோர்சஸில் இருக்கிறவங்களில் யாருக்கெல்லாம் அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களுக்கு ஒரு கிளப்பு ஃபார்ம் பண்ணி வெளியிலேருந்து வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பிரினர்ஸை வந்து பேச வைக்கிறது, சக்ஸஸ் ஸ்டோரிஸை சொல்ல வைக்கிறது, எந்த மாதிரி குவாலிட்டிஸ் இப்போவே டெவலப் பண்ணிக்கணும்னு வைக்கிறது, இந்த விஷயங்களை செய்கிறாங்க. அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக நம்ம கோர்ஸுக்கு சம்மந்தப்படுத்துறத விட எந்த கோர்ஸாக இருந்தாலும் அதில் ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபேஷன் டிசைன் படிக்கிறீங்க, நாளைக்கு ஒரு பொட்டிக் நீங்களை வைக்க முடியும். அது மாதிரி ஒவ்வொரு இதுலேயுமே வந்து அவங்க சுயமாக பண்ணுற அளவுக்கான ஸ்கோப்பை வந்து இந்த ஆண்டர்பிரினர்ஷிப் கோர்சஸ் வந்து நமக்கு கொடுக்குது. சார், இப்போ அதே போல் பார்த்தோன்னா ஆஃப்டர் பிளஸ் டூ வந்து எனக்கு சப்ஜெக்ட் ரிலேட்டடாக போக வேண்டாம், எனக்கு வந்து கேட்ரிங் மாதிரியான படிப்புகள் படிக்கணும்னு ஆசை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. முன்னாடியெலாம் வந்துட்டு கேட்ரிங் நம்ம எடுத்துக்கிட்டால் டிப்ளமோ படிப்போம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். பட் இப்போ வந்து அது சம்மந்தப்பட்ட படிப்புகளே நிறையா இருக்குது, ஹாஸ்பிட்டாலிட்டி ஸ்டடீஸ், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் நம்ம எங்கெங்கெல்லாம் பண்ணிக்கலாம்? அதாவது இன்றைக்கி கேட்ரிங்கை பொறுத்தவரைக்கும் பார்த்துட்டிங்கனாக்கா ஆல் இண்டியா லெவலில் கேட்ரிங் மத்திய அரசு வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்துது. பிஎஸ்சி ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷனுங்கிறது இந்த கோர்ஸுக்கு வந்து சென்னையில் தரமணியில் இருக்குது, இது மத்திய அரசு கல்லூரி. இந்தியாவில் பல இடங்களில் இருக்குது, இதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். அதுவே என்ட்ரன்ஸ் தேவைப்படாத இதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் துவாக்குடியில் கேட்ரிங் காலேஜஸ் இருக்குது. இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் சொன்ன மாதிரி பிஎஸ்சி கோர்சஸும் இருக்குது, அதுக்கு கீழே டிப்ளமா, அதுக்கு கீழே கிராஃப்ட் கோர்சஸ், சர்டிஃபிகேட் கோர்சஸ், ஒன் இயரில் தொடங்கி 2 இயர்ஸ், 3 இயர்ஸ்,
ஃபோர் இயர் டிகிரி வரைக்கும் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க கன்ஃபெக்ஷனரி, அப்புறம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷனு, குக்கரி, இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பிரிவுகளில் வந்து பேக்கிங், தனித்தனி டிசிப்ளின்ஸ் இருக்குது. இது வந்து என்ன அப்படின்னா, இன்றைக்கி உலகளாவிய நாடுகளில் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், சென்னையில் இருக்க ஒரு தாஜில் ஒர்க் பண்ணால் ஒரு 50 நாடுகளில் இருக்க தாஜில் உங்களுக்கு ஒர்க் பண்ண வாய்ப்பு இருக்குது. லக்ஸுரி ஷிப்பு க்ரூஸு, அந்த க்ரூஸில் வந்து பயணம் பண்ண வாய்ப்பு இருக்குது. விமானத்தில் வேலை செய்ய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கோர்ஸில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, மனப்பாடம் பண்ண தேவையில்லை. இது மோர் அண்ட் மோர் ப்ராக்டிக்கல் அப்படின்னு சொல்லும்போது, இன்றைக்கி வந்து அரசாங்க கல்லூரிகளும் இருக்குது, நிறைய கேட்டரிங் தனியார் கல்லூரிகளும் இருக்குது. அப்போ இது எல்லாமே வந்து அவங்க அடிப்படையில் அந்த கிச்சன் வசதிகள் வச்சுருக்கிறதால உங்களுக்கு இது எப்படியுமே இப்போ எப்படியுமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நேமே ரெண்டாக உடையும், கேட்டரிங் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். கேட்டரிங் அப்படிங்கிறது, குறுக்கிட்டுக்கு மணிக்கவும் ஒரு நேர் இருக்கிறாங்க, உங்கள்கிட்ட பேசலாம். தர்ஷினி மதுரையிலிருந்து கால் பண்ணியிருக்கிறீங்க, வணக்கம் தர்ஷினி, உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். தர்ஷினி சொல்லுங்க. நான் 12th மார்க் வந்து 527 வாங்கியிருக்கேன். என்ன குரூப்மா? கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப். சரி சொல்லுங்க. நான் இன்ஜினியரிங் போலாமா இல்ல ஆர்ட்ஸ் போலாமா? இன்ஜினியரிங் தாராளமா போலாம். நீங்க மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மார்க்ஸ் மட்டும் சொல்லுங்க. மேத்ஸ்ல 90, கெமிஸ்ட்ரியில 87, பிசிக்ஸ்ல 73. ஓகே, நீங்க எந்த கம்யூனிட்டி பிரிவுல வரீங்க? BC வரீங்க. இது BC க்கு நல்ல மதிப்பெண். உங்களுக்கு நீங்கள் இப்போ கவுன்சிலிங், சிங்கிள் விண்டோ கவுன்சிலிங் போயிட்டு இருக்கு, அதுக்கு அப்ளை பண்ணிவிடுங்க. கவுன்சிலிங்லேயே நீங்கள் வந்து நல்ல காலேஜ், நல்ல பிரான்ச் எடுக்க முடியும். அண்டு தைரியமாக என்ஜினியரிங்கே தேர்ந்தெடுங்க, நீங்கள் வேறு யோசிக்க வேண்டாம். வேற ஏதாவது காலேஜ் சஜஷன்? காலேஜ் சஜஷனுங்கிறது கவுன்சிலிங் பக்கத்தில் வரும்போது தான் நம்ம பேச முடியும். ஸோ ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் அது மாறுபடும். இப்போ இந்த வருஷம் எத்தனை லட்சம் பேர் அப்ளை பண்ண போகிறாங்க, எந்த ரேஞ்சில் கட் ஆஃப் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வெளியிடும் போது நமக்கு தெரிய வரும். நம்ம கண்டிப்பாக அந்த நேரத்துலேயும் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை செய்வோம். ஸோ அந்த நேரத்தில் தொடர்பு கொள்ளும்போது உங்களுக்கு நம்ம சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும். சரிங்களா? ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக சார், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சம்மந்தப்பட்ட படிப்புகள் இவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத ரொம்பவே தெளிவான விளக்கங்களோடு வழங்கினீங்க. நிகழ்ச்சி நெஞ்சமைக்கு நன்றி சார். நன்றிமா. நேர்களே, 10th+2 அப்புறமா நம்ம என்னென்ன மாதிரியான படிப்புகள் படிக்கலாம், ஸ்பெஷலைஸ்டாக ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் என்னென்ன மாதிரியான இன்னோவேட்டிவ் கோர்சஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்களை இன்னைக்கு நம்மளுடைய கல்வியாளர் திரு ரமேஷ் பிரபா அவர்கள் வழங்க கேட்டோம். இன்றைய நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.